ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கனகராஜ் சங்ககிரி. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ஃபிட்டிங் வீடியோ. என்ன ஆம்பிளிஃபையர் அப்படின்னா, 2.1 ஆம்பிளிஃபையர். அதாவது ஒரு தோஸ்ட் வண்டியில் 2.1 ஆம்ப் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். அந்த ஆம்ப்பு வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்டது வந்து 6 இன்ச் ஸ்பீக்கரு, 12 இன்ச் சப்வூஃபரு. 12 இன்ச் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டிகிட்ருக்கோம். இந்த 12 இன்ச் சப்வூஃபருக்கு பாக்ஸு நம்ம ரெடி பண்ணுறோம், வெளியில் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம இங்கேருந்து அடித்து பாக்ஸை ரெடி பண்ணி பார்சல் சர்வீஸில் போடுறோம். நீங்கள் எடுத்து அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த 12 இன்ச் ஊஃபர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா, முன்ன வந்து அதாவது டிரைவர் சைடில் அல்லது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருப்பாங்கள்ல, அந்த இடத்துல வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி, லைட்டை பார்த்த மாதிரி வந்து ஊஃபர் போட்டுட்ருந்தோம். அது கொஞ்சம் மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் மாற்றி இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம், பாக்ஸ் அடித்ததுக்கப்புறம் ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு. மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஊஃபரை மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே வந்து கிளாம்ப் போட்டு அதேமாதிரி பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு இன்ச் நீட்டு விட்டுருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பு அதாவது பாக்ஸ் வந்து ஆடாமல் ஹெவியாக நிற்கணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபிட்டிங் போட்டாச்சு. அதேமாரி நம்மளுடைய மெயின் வந்து இந்த தோஸ்தில் நம்ம பண்ணுறது இந்த இதில் வந்து உரசக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது உரசுது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வைக்கணும். அதாவது பாக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்காக இதை நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வைப்பர் வந்து பாக்ஸில் இடிக்காது. நம்ம அடிக்கிற பாக்ஸு வைப்பரில் மோதாது, நம்ம மாட்டுறதும் வைப்பரில் மோதாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்தது ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா, அடியில் பாருங்கள், நல்லா ஹெவியாக அந்த கிளாம்பில் வந்து நம்ம வந்து போல்ட்டு போட்டு டைட் வச்சுருப்போம். பாக்ஸு கீழே இறங்காது. அதேமாதிரி கீழே போகக்கூடிய ஒயரு, அந்த டியூபு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. நல்லா ஃபிட்டிங் வந்து பக்காவாக பண்ணிடுவோம். மேலேருந்து கிளாம்ப் போட்டு செம பக்காவாக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக பண்ணுற ஃபிட்டிங் டைப். நம்ம லேட்டஸ்ட்னால் நாங்கள் பண்ணுறதுன்னு வைங்களேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வண்டி என்ன ஊர் அப்படின்னா அரியலூர் வண்டி. அங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவர் வந்து அங்கேருந்து நம்மள்கிட்ட வந்து மாட்டிகிட்டு போனார். சங்ககிரி வந்தே மாட்டிகிட்டு போனார். ஒயரிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேட்டரியிலேருந்தே மெயின் ஒயர் எடுத்து வந்தோம், ஹெவியான ஒயரு. ஊஃபர் வந்து 12 இன்ச் ஐஹெச்எல் வந்து நம்ம போட்டோம், 1500 வாட் ஐஹெச்எல் 12 இன்ச் போட்டோம். நம்மளுடைய கேமஸ் ஆம்பு தான் போட்டிருந்தோம், ஃபோர் ஃபிட்டு பேரலல் மோனோ தான் போட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஹெச்எல் 1500 வாட்ஸ் வந்து மாட்டியிருக்கோம், 12 இன்ச். ஃப்ரண்ட்டில் ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெளியிலேருந்தே ஈஸியாக மாட்ட முடியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து தோஸ்துக்கு மட்டும்தான் செட் ஆகுமா அப்படின்னா இல்லை. இதே வந்து பேசஞ்சர் ஆட்டோ அதுலேயும் ட்ரை பண்ணோம், அதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இதுக்கு வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்க போகும்போது 6 இன்ச் ஸ்பீக்கரு, ட்விட்டர் அதுலேயே வர மாதிரியான 6 இன்ச் ஸ்பீக்கர் பாக்ஸு. இந்த பாக்ஸும் நம்ம கேஎம்எஸில் ரெடியானது தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மேட் ஒட்டியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்எஸோட தயாரிப்பு தான். அந்த ஆம்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு வால்யூம் கண்ட்ரோலு, சப்புக்கான கண்ட்ரோலு, பேஸு ட்ரிபிளுக்கான ரெண்டு கண்ட்ரோல் வந்துடும். பகாரிய யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் பேனல் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா, இதனோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் இந்த மாதிரி வண்டியில் போடுறோன்னா 8 இன்ச் வரைக்கும் போடலாம். ஆனால் இதில் இடம் இருக்காது இந்த வண்டியில் 8 இன்ச் போடுறதுக்கு. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஸ்வல் நம்ம கேஎம்எஸோட பவர் ஆம்பு அதுதான் உள்ளே இருக்குது பாருங்கள். அதாவது M4 அந்த மாடல் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸோட 2.1 பவர் ஆம்பில் M4 அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். M4ஓட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் 12 இன்ச் சப்பு தாராளமாக போடலாம். இந்த வீடியோ நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் பண்ணுற டைமுக்கு இந்த வண்டி மாட்டி ஒரு 3 மாதம் இருக்கும். இது கொஞ்சம் 3 மாதம் பழைய வீடியோ தான், ஏன்னா எடுத்து வச்சிட்டேன், போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு, நம்ம வேலை இருந்ததுனால பண்ண முடியல. இன்றைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் சூப்பராக ஓடிட்டுருக்கு. பவர் ஆம்ப் அப்படின்னா கேஎம்எஸோட M4 4-foot பேரலல் மோனோ ப்ளஸ் 7292 ஹீட் சிங் ஹெவியாக பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
கன்வெர்டர் அப்படின்னு பார்க்கும்போது 32 volt கன்வெர்டர் நம்மளுடைய கேஎம்எஸோட பவர் ஆம்புக்கு M1 to M4 வரைக்கும் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் 32 வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 36 போடலாம், கொஞ்சம் ஹீட் ஆகும். 32 அப்படிங்கும்போது ஒரு ரீசனபுளான வோல்டேஜ், ஹீட்டும் கம்மியாக, நல்ல ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து என்னுடைய போர்டுக்கு 32 volt ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் ஆம் செக்ஷன் என்னென்னு பார்த்துட்டோம். ப்ரீஆம் செக்ஷன், ப்ரீஆம்ப் அப்படின்னு பார்க்கும்போது சப்வூஃபர் தான் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிளில் கேட்குற எல்லாருமே கேட்குறது சப்வூஃபரோட ரிசல்ட் தான். சப்வூஃபர் ரிசல்ட்டு செம்மையாக இருக்கணும். வண்டி வரும்போது கொஞ்சம் தூரத்துக்கு பேஸ் கேட்கணும், அல்லது நான் போகும்போது முன்னாடி அந்த பேஸ் வந்து கேட்கணும் அப்படிம்பாங்க. இந்த நான் வந்து இது வரைக்கும் மாட்டினதில் எல்லா வண்டியிலும் அந்த ரிசல்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணது அப்படின்னா 1 2-in-1 சப்பு, இல்லை அப்படின்னா நம்மளுடைய டாடா ஏஸ் அவுட்டர் பாக்ஸ் சப்பு. இதில் வந்து 2-in-1 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு ஃபிக்ஸடு ஃப்ரீக்குவன்சி வந்து செட் ஆகுமா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் பண்ணணும். அப்படின்னும் போது நம்ம ஒரு ஃபிக்ஸடு ஃப்ரீக்குவன்சியை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அது செட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் அதை பிரிச்சுட்டு இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன், நம்மளுடைய 2-in-1 சப்பு எடுத்து அதில் லோட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி. வேரியபிள் ஃப்ரீக்குவன்சியில் வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு சப்பு பேஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். இதில் வந்து ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு பின்னாடி வச்சாச்சு, நீட்டாக மாட்டி கொடுத்துட்டோம், செக்கிங்கும் பண்ணிவிட்டு வண்டியை அனுப்பி விட்டுட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி, இந்த மாதிரி வண்டிக்கு செட்டு மாட்டணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்போட டெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு லேர்னர் அப்படின்னா உங்களுடைய டவுட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, கிளியரன்ஸ் அதாவது டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. அல்லது நம்மளுடைய டெஸ்டிங் வீடியோவும் அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப் லிங்க்கு கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் கிளம்புனார். அரியலூர் வண்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு மாட்டிகிட்டு போனாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். நம்ம சொன்னோம், அதே மாதிரி வந்தாங்க, வெயிட் பண்ணாங்க, மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க, பண்ணிக்கலாம். அல்லது செட்டு மட்டும் வேணும்னாலும் அனுப்பிக்கலாம். ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும், வேலை தெளிவாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா செட்டு மாட்டினது, பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி மாட்டிருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு உள்ள எல்லாத்தையுமே கலட்டி தான் மாட்டணும், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஊஃபர் பாக்ஸ் இருக்கிறதே தெரியாது, உங்களுக்கு டிஸ்டர்பே இருக்காது, அந்த மாதிரி தான் நம்ம மாட்டி தருவோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், சப் ஊஃபர் பாருங்கள் எப்படி மாட்டிருக்கோன்னு. போல்ட் நட் போட்டு நீட்டாக டைட் வச்சுருப்போம். உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸ் வந்து ஆடுறது, வைப்ரேஷனில் கண்டு போகிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இவங்க தான் அந்த வண்டி ஓனர், இவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து மாட்டிட்டு போனார் வெயிட் பண்ணி. இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருந்த பொருள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய தயாரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த பொருள் உங்களுக்கு நான் வந்து கொரியல் அனுப்பி வைக்கிறேன். வீடியோவை